இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏபிடி. ஆர்ஏபிடினா ஆர் ரிலேட்டிவ், ஏ அஃபரண்ட், பி பியூப்புலரி, டி டிஃபெக்ட். இப்போ பியூப்புலரி டிஃபெக்ட்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பியூப்புல் வந்து எப்படி சுருங்கி விரியுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பியூப்புல் எப்போ சுருங்குது எப்போ விரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பியூப்புல் வந்து அதிகளவு ஒளி இருந்தால் பியூப்புல் வந்து சுருங்கும், அதுவே குறைந்தளவு ஒளி இருந்தால் பியூப்புல் வந்து விரிவடையும். இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து லைட் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் எங்கே போடணும்னா கார்னியா மேலே பட்டு உள்ளே பியூப்புல் வழியாக போய் லென்ஸ் மேலே பட்டு அதுக்கப்புறம் ரெட்டினா வழியாக பட்டு ரெட்டினாவிலேருந்து ஆப்டிக்னா வழியாக போகும். ஓகேவா? இது ரைட்டில் நடக்கும், லெஃப்டில் நடக்கும். இப்போது ரைட்டை ஆப்டிக்னாவோ லெஃப்டை ஆப்டிக்னாவோ சேர இடம் பேரணுன்னா கயாஸ்மான்னு சொல்லுவோம். இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகி அது ஒரு பழுப்பு மாரி நீண்டாக கொண்டு போகல, அதுக்கு பேர் வந்து ஆப்டிக் ட்ரேட்னு சொல்லுவோம். இது இந்த ஆப்டிக் ட்ரேட் என்ன பண்ணால், உள்ள ப்ரீடெக்டல் நியூக்ளி அப்படின்ற பிரெயின் பகுதி கொண்டு போகும், மிட் பிரெயினுக்கு கொண்டு முடியும். ஓகேவா? இப்போ லைட்டு வந்து இந்த அளவுக்கு வருது, ஒளி இந்த அளவுக்கு இருக்குது, பார்வை இந்த அளவுக்கு வருது அப்படின்றத சொல்லுது. இப்போ சூரிய ஒளியை எட்டி பார்க்கும்போது ரொம்ப அதிக அளவு இருந்தால் என்ன பண்ணுவோம், பியூப்புள் தானாக சுருங்குது. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணால் பிரெயின் தான் சொல்லுமே, எனக்கு அதிக அளவு ஒளி இருக்குது, எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? இப்போது பிரெயின் வந்து சொல்லுது, அதை திரும்ப எந்த வழியில் கொண்டு வருது, போகும்போது வந்து இந்த ஆப்டிக்னு வழியாக போயிட்டேன், வரும்போது எப்படி வர்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் நர்வ் இருக்குல்ல அங்கே அந்த கரெக்டாக மிட் பிரெயினில் தான் தேர்ட் நர்வ் வருது. அந்த தேர்ட் நர்வ் வழியாகவே நீ அவ்வளோ தூரமாக போகிற கண்ணுக்கிட்ட, அப்போ நீ போகிற வழியே கொஞ்சம் தூரம் எட்டும்போது அங்கே விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி தான், இது லிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான். தேர்ட் நர்வ் வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிஃப்ளெக்ஸு வந்து சுருங்க செய்ய சொல்கிறதுக்கு வந்து தேர்ட் நர்வ். ஓகேவா? தேர்ட் நர்வ் வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து அதுக்கப்புறம் சிலீரி கேங்க்லியான் அந்த இடத்துக்கு வந்து அதுலேருந்து பிரிஞ்சு பீப்புளுக்கு தனியாக வருது. ஓகேவா? இதான் இந்த தேர்ட் நர்வ் வந்து சிலீரி கேங்க்லியான் வரையும் கொண்டு வந்துடும். இந்தாப்பா உன்னை கொண்டு வந்து விட்டாச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கே போறியா போ அப்படின்ற மாதிரி கண்ணுக்கிட்ட வந்து விட்டுரும். அவ்வளோதான், அது விட்டு வந்து கரெக்டாக அது பீப்புள் வந்து இந்த ஐரிஷ் கிட்டத்தில் அங்கே வந்து சொல்லி பீப்புள் வந்து சுருங்கும். ஓகேவா? இது பீப்புள் சுருங்கிறது எப்படின்னா, இந்த டைலேட்டர் மசில், ஸ்பின்டர் மசில்ஸ், இந்த இங்கே தேர்ட் நர்வ்லேருந்து சிலீரி கேங்க்லியானுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்டர் மசில்ஸை விட்டுச்சா, இப்போ இது என்ன பண்ணும், சுருங்கும். ஓகேவா? இப்போது அதுவே ஒளி கம்மியாக இருக்கும் நைட் நேரத்தில் என்ன பண்ணால், இதே ப்ராசஸ் தான் நடக்குமே, லைட்டு வந்து கம்மியாக வருது, மிட் பிரெயின் என்ன சொல்லுன்னா தேர்ட் நர்வ் வழியாக போய் கேங்க்லியன் செல்ஸ் வழியாக போதில் சிலியர் கேங்க்லியானுக்கு அந்த வழியாக போகிறதுல அங்கே என்ன பண்ணும், தம்பி கொஞ்சம் விரிவடை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து டைலேட்டர் மசில் சொல்லும். சுருங்க செய்ய சொல்லும்போது இது என்ன பண்ணுன்னா ஸ்பின்டர் மசில்ஸில் விளையாடும், அது டைலேட் ஆகும்போது டைலேட்டர் மசில்ஸில் சொல்லும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இது எப்படி தடைபடுது அப்படின்னு நம்ம பார்த்தனா, ஆர்ஏபிடி அப்படின்றது சொன்னோம்ல, ஒளியை வந்து கொண்டு போகிறது அஃப்ரண்ட்னா ஒளியை ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது, கொண்டு போனால் தான் அது ரியாக்ஷன் நடக்குது. இப்போ அதிகளவு ஒளி வருதுப்பா என்கிட்ட, எனக்கு குறைச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லுது பிரெயின். ஓகேவா? அதிகளவு ஒளியே உள்ளே போகல அப்படின்னா அது ஒளி உள்ளே போகிறது வந்து அஃப்ரண்ட்டு, அது வந்து எனக்கு குறைச்சிக்குப்பா அப்படின்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ரெண்டு பேர்த்து இருக்குது. அப்போது ஒளி போகிறது எப்படின்னு தெரியல, ஒளி போகிறது அந்த ஒளி உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ரெட்டினாவிலையும் ஆப்டிக்னாவிலையும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்ஏபிடி உண்டாகும். ஆர்ஏபிடின்றது என்னென்னா, லைட் அடித்தா நார்மலாக ஒரு கண்ணில் வந்து பியூப்புள் சுருங்கணும், ஆனால் விரிவடைவது ஆர்ஏபிடி எனப்படும். லைட் அடித்தா அந்த பியூப்புள்லாம் பண்ணால் சுருங்கணும், ஆனால் சுருங்காமல் விரிவடைஞ்சால் அது பேர் ஆர்ஏபிடி. ஓகேவா? கண்ணுக்குள்ளே என்னென்ன டிசீஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்டினாவும் ஆப்டிக்னாவும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த ரெட்டினாவில் வந்து என்னென்னா ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட்டினல் இஷிகேமியான்னு சொல்லுவோம்ல, சிஆர்ஏஓ, சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்ட்ரி அக்லூஷன், அது போல் இருக்குல்ல, அது வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், குளுக்கோமா, ட்ரோமா அடிப்படத்தினால வருது, குளுக்கோமா இருந்தால் இருக்கும். இப்படின்னா என்னென்னா, நல்லா இருக்கிற கண்ணில் வந்து லைட் அடிக்கிறோம், ஐ மீன் ரைட் ஐ வந்து நல்லா இருக்குது, அந்த கண்ணில் லைட் அடித்தா லெஃப்ட் ஐ வந்து கண்டிப்பாக சுருங்கும், அது வந்து அஃபெக்டட் ஐயா இருந்தாலும், ரெட்டினாவிலையும் ஆப்டிக்னாவிலையும் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சுருங்கும். ஆனால் லெஃப்ட் ஐ வந்து அஃபெக்டடாக இருக்குது, அப்போ அந்த ஐலேயே நான் லைட் அடிக்கிறேன்னா அந்த அப்போ வந்து பீப்புள் என்னன்னா விரிவடையும். இது என்ன நல்லா புரிந்தால், லைட் அடித்தா பீப்புள் வந்து அப்போ விரிவடைஞ்சால் அது பேர் ஆர்ஏபிடி அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கினீங்க. இப்போது அந்த ஆர்ஏபி டெஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஐயில் ஃபஸ்ட் லைட் அடிக்கணும், அப்படியே லெஃப்ட் ஐயில் டக்குன்னு அடிக்கணும், அப்படி ரைட்டை லெஃப்டை மாற்றி மாற்றி அடிக்கணும். எப்படி இந்த அஃபெக்டடான ஐ
ஐ மீன் ரெட்டினா அண்ட் ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆன் ஐ வந்து எப்படி வந்து பீப்புள் வந்து சுருங்கு விரிவடையுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரைட் ஐயில் வந்து லைட் அடிக்கிறோம் நார்மலை, லெஃப்ட் ஐ வந்து அஃபெக்டட் ஐ. அப்போ ரைட் ஐயில் லைட் அடித்து முடிச்சுட்டு லெஃப்ட் ஐக்கு வரும், அப்போ ரைட் ஐ வந்து இருட்டாக இருக்குது, அங்கே ஒளி தேவைப்படுறதால பீப்புள் விரிவடையுது, ரைட் ஐ வந்து பீப்புள் விரிவடையுது அங்கே லைட் இல்லாதால. இங்கே லெஃப்ட் ஐயில் லைட் இருந்தும் அங்கே என்ன வேலை செய்தோ அந்த வேலை தான் இங்கே ரியாக்டரில் செய்யுது. ஓகேவா, இங்கே வந்து இஃப்ரெண்ட் வேலை மட்டும்தான் நடக்குது, அஃப்ரெண்ட் வேலை நடக்கலை. ஓகேவா, அஃப்ரெண்ட்ன்றது ஒளியை கொண்டு போகிற வேலை நடக்கலை. இப்போது எங்கே பிரச்சனை நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒளியை கொண்டு போகிறது எல்லாமே ஒரு கண்ணு வந்து ஒளியை கொண்டு போகுது, ஆனால் அங்கேருந்து ஒளியை வந்து போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறது, எனக்கு அதிக ஒளி தேவையில்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறது பிரெயின் அப்படி ரெண்டு கண்ணுமே கொடுத்து அனுப்புது, ரெண்டு தேர்ட் நவ்லையும் இந்த ரைட் ஐக்கு லெஃப்ட் ஐக்கு அப்படின்னு தேர்ட் நவ்வில் கொடுத்தமிச்சிருது. அங்கே தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். ஓகேவா, இது வந்து ஈஸி தானே, ரெண்டுத்தையும் கொடுத்தமிச்சுனா முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ சப்போஸ் தேர்ட் நவ்வில் வந்து அடிபட்டுச்சு, இப்போ தலையில் அடிபட்டுச்சு, தேர்ட் நவ்வில் வந்து அது பிரேக் ஆகிடுச்சு, அந்த நரம்பு வந்து கட்டாயி கொஞ்சம் கட்டி வந்துடுச்சு, கட்டாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பீப்புள் வந்து சுருங்காது, டைலிட்லேயே தான் இருக்கும். ஓகேவா, புரியுதா? அதான் அது தேர்ட் நவ் பாலிசி வந்துச்சு. அப்போ பீப்புள் எப்படி சுருங்கும், சுருங்க வைக்கிறது அதோட வேலை சொல்கிறது அங்கேருந்து அஃப்ரெண்ட்லாம் போகும், ஆனால் இஃப்ரெண்ட் வேலை நடக்காது. ஓகேவா, இது புரிஞ்சுங்க. எப்படி நீங்கள் ஆரிய பிடி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கனா, நார்மலில் லைட் அடித்தா அந்த அஃபெக்டடை சுருங்கணும், அதுவே அஃபெக்டட் அடித்தா பீப்புள் விரிவடையும். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.